திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு வட்டம் கோட்டுப்பக்கம் கிராமத்தில் 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அருள்மிகு பரதேசி ஆறுமுகம் சுவாமி ஜீவசமாதியில் தான் நம்ம இப்போ இருக்கோம். அவர் ஆடி அமாவாசை அன்னைக்கு ஜீவசமாதி அடைந்ததாக சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் 185 வருஷங்களாக ஆடி அமாவாசை அன்னைக்கு குருபூஜை நடக்குது. இதில் சிறப்பு என்னென்னா, குழந்தை வரம் வேண்டி வர்றவங்க மடிப்பிச்சை ஏந்தி கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற குளக்கரை படிக்கட்டில் சுவாமியை வேண்டி மண்டியிட்டு கைகளை பின்புறமாக கட்டிக்கிட்டு மண் சோறு சாப்பிடுவதால் புத்திரபாக்கியம் உண்டாகுன்றது வந்து மக்களோட நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் பலரும் பலன் அடைந்திருக்கிறாங்கன்றது வந்து அந்த கிராமத்துக்காரங்க சொல்லி எங்களுக்கு தெரியுது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும் எல்லாம் செயல்கூடும் என்னானே அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையேற்று அருள்மிகு பரதேசி ஆறுமுகம் சுவாமி திருவண்ணாமலை மாவட்டம் கோட்டுப்பாக்கம் கிராமத்தில் 200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஊரில் வந்து தங்கியிருந்து ஊர் மக்களுடன் வாழ்ந்து உயிருடன் ஆடி அமாவாசை பூச நட்சத்திரத்தில் ஜீவசமாதி அடைந்துள்ளார். முக்கியமாக அவருடைய மனதில் என்னென்ன குறை இருக்குதோ அதெல்லாம் வந்து ஐயா கிட்ட வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு சென்றால் அது சிறப்புடன் நடைபெறுகிறது. நடைமுறை எவ்வளோ பேர் எங்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க, நான் ஐயாவுக்கிட்ட வேண்டி போய் ஒரு தொழில் ஆரம்பித்தேன், சிறப்பாக இருக்குது, அது நல்ல முறையில் நடந்திருக்குது, அதனால் மீண்டும் மீண்டும் ஐயாக்கிட்ட வந்து நான் வந்து வேண்டிக்கிறேன். பல ஊர் மக்கள்லாம் சென்னையிலேருந்து வராங்க, வந்தவாசிலேருந்து வராங்க. என்னுடைய பெயர் திருமலை. பெரும்பாலும் மகப்பேறு இல்லாத தாய்மார்கள் தான் இங்கு அதிகம் வருகின்றார்கள். ஒவ்வொரு அமாவாசை என்றும் மகப்பேறு வேண்டி ஒரு சில தெரிந்தவர்கள் வருகின்றார்கள். நிறைவேறிய காரியங்களுக்கு பெரும்பாலும் துலாபாரம் இடுகின்றார்கள். இந்த துலாபாரம் இட்டு அவர்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி செல்கின்றார்கள். அருள்மிகு பரதேசி ஆறுமுக சுவாமி ஆலயமும் கோட்டு பக்கத்தில் இருப்பதை தவத்திரு திருமட்டு தனபால் அடிகளார் அவர்கள் உயிருடன் இருக்கிற காலத்தில் ஒவ்வொரு கிராமமும் சென்று மாத வழிபாடு செய்து நாடகம் நடத்தி அதில் கோட்டுப்பாக்கத்தில் அருள்மிகு பரதேசி ஆறுமுக சுவாமிகள் ஜீவசமாதி ஒன்று உள்ளது, சென்று அவரை வணங்கி வந்தினால் உங்களுடைய மனக்குறையெல்லாம் தெரியும் என்று ஒவ்வொரு கிராமத்திற்கு அவர் சொல்லி இந்த கோவிலை பிரசித்தி பெற வைத்தவர் அவர்தான். அவருடைய சீடர் பூவண்ண சுவாமி அவர்கள் அவர்கள் அந்த தொண்டை அவர் எடுத்து சேர்ந்து வந்தார். அருள்மிகு பரதேசி ஆறுமுக சுவாமி அவர்களால் அவர் இந்த விநாயகர் கோவில் கட்டி ஊர் மக்களை வழிபாடு செய்தவர். என் பேர் கருணாகரன். என்னுடைய ஊர் வந்து கோட்டுப்பாக்கம் கிராமம். தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் பாதுகாப்பு எழுத்தராக இருக்கேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற சித்தர்கள் ஃபுல்லாக இங்கே வந்து தரிசித்து போயிருக்காங்க. அது எந்த டைம் நான் சொல்ல முடியாது. ரெகுலராக அமாவாசையோ ரெகுலராக வரவேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் வாழ்ந்த மாவட்ட சித்தர்கள் இவரையும் ஒருத்தர் சிறப்பு வாய்ந்த ஒரு மகான். இவரை சுற்றினா எந்த ஒரு கை கும்பிட்டு எதுவும் முடியாது, எந்த ப்ராப்ளம் இதுவரையும் வந்தது கிடையாது. 2011 அன்னைக்கே இன்று இவருடைய குருபிஜி நாள் தான், திங்கட்கிழமை 2011 அன்னைக்கு இன்று அன்னைக்கு ஆர்டர் வாங்குறேன். மகான நினச்சேன் நான், அப்போ நினச்சேன் எனக்கு இன்ட்ரிவ் வருது ஐயா அப்படி சொல்லி இங்கே நினச்சேன். இங்கெல்லாம் திருவாரூர் நடந்து நான் அங்கே இருக்கேன், சென்னையில் இருக்கேன். நினச்சி எனக்கு சக்ஸஸ் ஆச்சு. மயில் வீரன் கோட்டுப்பாக்கம் சமையல்களை செய்வேன். கருணாகர சமயத பெருமாள் ஆலயம் அது. அதுக்கு முன் இருப்பவர் வந்து ஆஞ்சனா தேவி. தமிழகத்திலே நான் சென்றிருக்கிறேன். இது இந்த அளவு சிலையை நான் எங்கேயும் கண்டதில்லை. சுசீந்திரம் போயிருக்கிறேன், அங்கேயும் பார்க்கல. நாமக்கல் போயிருக்கிறேன், அங்கேயும் பார்க்கல. அப்படிப்பட்ட கலை அமைச்சவர் வந்து பரதேசி ஆறுமுக சுவாமி அவர்கள்.